Hey guys, welcome back to Srini Vlogs. என்ன சொல்லி ஸ்டார்ட் பண்ணலாம்? ஓகே, ஒரு நாலஞ்சு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைலாக் சொல்லிட்டு தான் இருக்கேன், தவிர நான் செய்ய மாட்டேறேன். ஓகே கைஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன், கொஞ்சம் டைம் இல்லை, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் போட முடியல. இந்த டைலாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு வீடியோவில் சொல்லிட்டு இருக்கேன், பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா செய்ய மாட்டேறேன். அது எனக்கே தெரியுது, இன்ஸ்டாகிராம்லேயே நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, ஏன் ப்ரோ வீடியோஸே போடுறது இல்லை, வீடியோஸ் போடுங்க ப்ரோ, வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீரியஸ் திங்க் பண்ணி வச்சிருக்கேன், அது எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீரிஸ் வந்து சக்ஸஸ் ஆகும். ஸோ மெயினாக ஒரு விஷயத்தை உங்ககிட்ட சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் மெயின் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நாடக கலைஞர்கள், இந்த ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு கைத்தட்டு முக்கியமோ அதேமாதிரி ஒரு யூடியூபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வியூஸ் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, நீங்கள் எந்தளவுக்கு பார்க்குறீங்களோ, எந்தளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ, எந்தளவுக்கு ஷேர் பண்ணுறீங்களோ, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு யூடியூபர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் வரும். ஓகே, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை பார்க்குறாங்க, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா மோட்டிவேட் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்குன்னு ஒரு எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் ஆகும். இப்போ நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக வியூஸ் போகிறதில்ல, அது எனக்கே தெரியும், ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நான் வீடியோஸும் வந்து பார்த்தீங்கன்னா போடுறதில்லை. பட் இப்போ மோட்டோ பிளாகோட ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு, உங்களுக்கே தெரியும், நான் சொல்லி தான் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. ஒரு நெகட்டிவான தமிழ்னு வச்சா தான் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோ பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்க, ஒரு கான்ட்ரவர்சியான தமிழ் நிமிஷம் தான் வந்து நான் பார்க்குறாங்க, அதை பற்றி ஆல்ரெடி நான் பேசியிருக்கேன். ஓகேங்களா, பட் ஆனால் வந்து எனக்கு என்னோட மனசாட்சி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விஷயம் பண்ணுறதாலும் பர்ஃபெக்டாக பண்ணணும். ஓகேங்களா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் வீடியோ போடுறோம், அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சின்ன நெகட்டிவ், அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டு கூட இருக்காது, அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸை உள்ளே எடுத்துகிட்டு வரது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த அளவுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நானும் கான்ட்ரஸ்டான தமிழ்லாம் வச்சிருக்கேன், இல்லைலாம் சொல்ல மாட்டேன், பட் அந்த அளவுக்கு டீசெண்டாக இருக்கும், ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நான் சொல்லுவேன் வல்கரா அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட சொன்னாங்க நீயே வந்து தமிழ்லாம் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு, பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து சுத்தமாக வந்து என்னோட மனசாட்சி வந்து பார்த்தீங்கன்னா அது ஏற்றுக்க மாட்டேங்குது. நம்ம வந்துட்டோம், நான் சொல்லுது ஒரு ப்ரொஃபஷனலாக, ரொம்ப ப்ரொஃபஷனலாக இல்லைனாலும் எதுவும் ப்ரொஃபஷனலாக பண்ணிகிட்டு இருக்கோம், அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தோணுது. ஸோ நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன், கண்டிப்பாக அந்த சீரியஸ் எல்லாருக்குமே பிடிக்கும், ஒரு பக்காவான சீரியஸ் அது. இப்போ நான் சொல்ல விரும்பல, அதை பற்றி தனியாகவே ஒரு வீடியோ வரும், ஒரு நீங்கள் எதிர்பார்க்குற சீரியஸாக தான் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அது இருக்கும். ரொம்ப நாள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீரியஸில் நடக்க போது அது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸாக அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது, அது ஒரு சீரியஸாகவே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சு வச்சிருக்கேன். அவ்வளோதான் கைஸ், அவங்க சப்போர்ட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்குறோம், எல்லா யூடியூபரும் அவ்வளோதான். ஓகேங்களா, நீங்கள் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி வீடியோஸ் பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு எங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எனர்ஜி வரும். ஓகே, 4-5 பேர் நம்ம பார்க்குறாங்க, என்ன சொல்றது, எங்களை பார்த்து தான் ஒரு ஆசி வாங்கினேன், ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கே ஒரு எனர்ஜி வரும், அப்பா நம்மளை ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வளவலாலும் பேசாமல் இன்னைக்கு ஒரு கண்டென்ட் கூட போகலாம். இன்னைக்கு ஒரு கண்டென்ட் என்னன்னு சொல்லிட்டு தம்பி நான் டைட்டில் பார்த்துருப்பீங்க, எஸ் நம்ம புதுசு ஐஃபோன் 14 Pro Max வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துருக்கோம், அது அன்பாக்சிங் வீடியோ தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். அந்த டப்பா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது, 14 Pro Max. என்ன ப்ரோ இப்போ தான் ஐஃபோன் 13 வாங்கினீங்க, அதை கட்டி என்ன ப்ரோ 14 Pro Max அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பெஸ்ட் ஆஃபரில் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிச்சு, அதனால வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். ஸோ இந்த மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்வி எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் ஒரு ஷாப் இருக்குது, அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஆன்லைன் விட ரொம்ப ரொம்ப சீப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஃபோனோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்கள டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வரகாமல் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் ஒரு நல்ல பெஸ்ட் ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணி தருவாங்க. ஓகே, இந்த ஃபோனோட அன்பாக்சிங் வந்து பார்த்தீங்கன்னா போய் பார்த்துட்டு வந்துருக்கேன், ஏன்னா நான் ஷாப்பில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அன்பாக்ஸ் பண்ணேன். ஒரே மாதிரி தான் இருக்கு,
இந்த 14 Pro Max எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாட்டி ஐ பிளானட்ல போயிட்டு நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது நல்லது. ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா 14 Pro Max எடுத்துட்டு கொஞ்சம் லைட்டாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் ஏன்டா 14 Pro Max எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கு, டக்குன்னு எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ண முடியல. என்னோட கை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி கை தான். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 13 நான் வாங்கியிருந்தோம் பார்த்தீங்களா, அதுவே வந்து கரெக்டாக தான் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு 14 Pro வாங்கியிருந்தா கரெக்டாக எடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் அவசரப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா 14 Pro Max எடுத்தேன். ஏன்னா டக்குன்னு வந்து நம்ம பேக்கேஜ் வந்து எடுத்து ஆக்சஸ் பண்ண முடியல, மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கு. ஸோ நீங்கள் வாங்குற ஐடியாவில் இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போயிட்டு வந்து செக் பண்ணிக்கோங்க, உங்கள் கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக செட் ஆகுதா, ஒரு வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹோல்ட் பண்ணி பாருங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்வைப் பண்ண சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா எச் டு எச் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிங்கர் வந்து ஸ்வைப் ஆகும், அதுமாரி இருந்தால் எடுங்க, இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ் பண்ணுறது கஷ்டம் தான். ஸோ ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 month யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவில் ஜஸ்ட் ஒரு அன்பாக்சிங் தான் இருக்கும். சரி உங்களுக்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் எடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அன்பாக்சிங் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இந்த வீடியோ வந்து நான் இதோட என் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் எல்லாத்தையும் பண்ணி விட்டுருங்க. என்னோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். சேஃப் ரைட் எக்ஸ்பெக்ட் ஆகும்.